ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டை தோசை எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு எக் எடுத்திருக்கேன், ஒரு தோசைக்கு ஒரு எக்கு. அதோட கொஞ்சோண்டு சால்ட்டு போடுறேன். அப்புறம் கொஞ்சோண்டு ஆனியனும் கொஞ்சோண்டு சில்லியும் எடுத்து கொஞ்சோண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நம்ம அடிச்சு வச்சுக்கலாம். இப்போது நான் வந்து தோசை தவாவை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் வந்து தோசை மாவு ஊற்றிக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தோசை மாவை நல்லா ஊற்றி நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு ஊற்ற வைக்கலாம். இப்போது இதில் நான் வந்து கலக்கி வச்சுருக்கேன் இந்த முட்டையை, இதோட ஊற்றிக்க போகிறேன். ஒரு ஸ்பூனை வச்சு இப்போ நம்ம எல்லா பக்கமும் படுற மாதிரி எடுத்து விடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி எடுத்து விடலாம். இப்போ நம்ம சுற்றி கொஞ்சோண்டு ஆயில் எல்லா பக்கமும் தோசையை சுற்றி ஊற்றிக்க போகிறோம். இப்போ இது நல்லா வேகட்டும். பாருங்க நல்லா வெந்துட்டு வருது. ஆனியன் எதுவும் போட விரும்பாதவங்க அதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போது இது நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இதை திருப்பி போடுவோம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போடலாம். பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த பக்கமும் நல்லா வேகட்டும், அது வரை வெயிட் பண்ணுவோம். பாருங்க அந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா வெந்துடணும். ரொம்ப டேஸ்டாக ரொம்ப சுவையான முட்டை தோசை நமக்கு ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்க. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் மறக்காமல் எல்லோரும் செய்யுங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சுவையான டேஸ்டான முட்டை தோசை நமக்கு ஒரு 2 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம்.